வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான ஆறு பங்குகளை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆறு பங்குகளும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 மந்த் நீங்கள் ஹோல்டு பண்ணால் போதும், கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 30-50% ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குளோபல் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக போயிட்டுருக்காங்க. நேற்று பார்த்தா கூட நாஸ்டாக் பார்த்திங்கன்னா 76 புள்ளிங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட், 11,000 மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டு நாஸ்டாவாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெஜே நிஃப்டியாக இருக்கட்டும், ஜப்பான் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நிக்கி மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஆசியன் மார்க்கெட், எல்லாமே நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு லோயஸ்ட்டு ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு 6 பங்குகள் தான் பார்க்க போகிறோம். இந்த 6 பங்குகளும் நல்ல ஒரு என்ட்ரி, ஒரு லோயஸ்ட்டு ப்ரைஸ் என்ட்ரிங்க. என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஹை ரிட்டர்ன்ஸாக ஈஸியாக ஒரு 3 மந்தில் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துடலாம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நான் லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த 6 ஸ்டாக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்கு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு பொறுத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா KPIT டெக்னாலஜிங்க. KPIT டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக அள்ளி எள்ளி கொடுத்துட்டு இருந்த ஸ்டாக்கு. 768 ரூபா வரைக்கும் போயிட்டு எகைன் ஒரு டவுன் ட்ரெண்டுங்க. அதாவது பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் செக்டர், ஐடி செக்டர் ஸ்டாக் எல்லாமே ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போதும் இந்த ஸ்டாக் மட்டும் அதை தாண்டி ஒரு விதிவிலக்காக மேலே போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட்லையும் எகெயின் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு எல்லா ஸ்டாக்கும் மூவ் ஆக போகிறாங்க. ஸோ அந்த குவார்ட் ஆன் குவார்ட் ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணி இப்போ தான் அவங்க குவார்ட் ஆன் குவார்ட் ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணுவாங்க பொங்கல் டைம். ஸோ இப்போ எல்லா ஐடி ஸ்டாக்கும் மேலே போகும்போது இவங்களும் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடுவாங்க. ஸோ நம்ம சொல்ல போகிற 6 ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா 3 ஸ்டாக் ஐடி செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இல்லை KPIT டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க, நல்ல ஒரு குவார்ட் ஆன் குவார்ட் ரிசல்ட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை ப்ராஃபிட் இவங்களும் எடுத்தது இல்லாமல் இன்வெஸ்டருக்கும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பையர்ஸ் நிறைய பேர் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பையர்ஸ் அதிகமாக இருக்கனால இந்த ஸ்டாக்கோட வெளியும் அதிகமாக போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடல்ஸ் பார்த்திங்கன்னா 18,981 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்திங்கன்னா 11,585, 20 டேஸ் அவரேஜில் பார்த்திங்கன்னா 15,53,234. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிடல்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வெளியே 10 ரூபா இருக்காங்க. பிடபிள்யூ 1.09. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வழி பார்த்திங்கன்னா 48 ரூபா 49 பைசா இருக்காங்க. டிவிடன் பார்த்திங்கன்னா 0.45% டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் 11.59, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 29.19% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பிஇஎஸ்யூ 59.74, செக்டார் பி 29.33 இருக்காங்க, பிபி 14.28. ஸோ KPIT டெக்னாலஜி பார்த்திங்கன்னா 692 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. எகைன் நம்ம இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 876 ரூபா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா அத்தானி டிரான்ஸ்மிஷனுங்க. அத்தானி டிரான்ஸ்மிஷன் எல்லாருக்குமே தெரியும், 2,689 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலில் 2,500 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஒரு 3 டேஸில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2.48% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அத்தானி டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா 3,990 ரூபா வரையும் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க, ஒரு கன்னியூ லாஸ் கொடுத்தவங்க எகைன் வந்து ரெக்கவர் ஆகிட்டு ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எகைன் இப்போ பை பண்ணலாம்னா கண்டிப்பாக பை பண்ணலாம், அந்தளவுக்கு ஒரு க்ரௌத்து. நெக்ஸ்ட் அத்தானிலாம் பார்த்தீங்கன்னா எப்போ எவ்வளோ டவுன் இறங்குறானோ அந்த அளவுக்கு டபுள் மடங்காக மேலே போவாங்க. இதுதான் அது சொல்லி எழுதப்படாத ஒரு ஸ்ட்ராட்டஜி. நியூட்டன் மியூட்டா மீதி வரைக்கும் மாதிரி இவங்க எந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு கீழே இருக்கோ அந்த அளவுக்கு மேலே போவாங்க அப்படிங்கிற மாதிரி, எந்த அளவுக்கு இறங்குதோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கை ஏற்றி விட்டுருவாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடல்ஸ் பார்த்திங்கன்னா 2,99,921 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 12,400, 20 டேஸ் ஆரோஜியில் பார்த்திங்கன்னா 6,21,579. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிடல்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்காங்க. பிடபிள்யூ 1.09. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 50 தலைவி ட்ரேடரும் ஓன் இம்பாக்ட் வச்சு ட்ரேட் ஆகிருக்காங்க. புக் வலி 98 ரூபா 81 பைசா புக் வலி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா ஏர்னிங் பர்சன் 7.93, நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் இந்த ஈரானியர் பார்த்திங்கன்னா 27.76% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ ரொம்ப ஹையாக இருக்காங்க, 337.40, பட் செக்டார் பி பார்த்திங்கன்னா 9.82, நல்ல ஒரு பையிங் கால். பிபி 27.22 இருக்கும். ஸோ அத்தானி டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா எகைன் நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 3,610 ரூபா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் இப்போ ஊருக்கு வந்திருக்கனால இந்த இயற்கை சீட்டத்தினால உங்களுக்கு அதெல்லாம் கேட்காமல் இருக்கும், காக்கா கத்துறது இதெல்லாம் இருக்கும். நான் ஒரு வயலில் நடுவில் நின்று இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நேச்சுரல் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும்.
நான் ஊருக்கு வந்திருக்கேன் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. சரி வாங்க, மூணாவது என்ன ஸ்டாக் கொடுங்க, இந்தியன் ஹோட்டல் 309 ரூபாயில் ட்ரெட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்குங்க, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கோட்டான் கொடுத்துருச்சு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் பீக்கில் நல்ல போயிட்டு இருந்த ஸ்டாக்கு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹை ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக புக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலிஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிளிஸ் பார்த்தீங்கன்னா 43,940 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 13,846. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிட்டல், ஹை வால்யூம் இருக்காங்க. 20 சார்ஜில் பார்த்தீங்கன்னா 39,73,569. ஸோ ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிட்டல்ஸ்ங்க. ஃபேஸ் வெளி 1 ரூபாய், பீட் வெளி 0.98. இந்த ஸ்டாக்கோட புக் வழி பார்த்தீங்கன்னா 53 ரூபாய் 90 பைசா புக் வச்சுருக்காங்க. டிவிடன் 0.13% கொடுக்குறாங்க. ஏனி பர் ஷேர் 3.11, நல்ல ஒரு பாசிட்டிவ், உங்கள் நெகட்டிவ்லேருந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து பாசிட்டிவ் போயிருக்காங்க. 199.46 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 99.47, செக்டார் பி 57.68 இருக்காங்க, பிபி 5.74ங்க. ஸோ இந்தியன் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 372 ரூபாய் வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்ப்போம்னா குஜராத் கேஸுங்க. குஜராத் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் செக்டர் ஸ்டாக்கு. கேஸ் விலை நம்ம என்ன விலை ஏறுதோ இல்லையோ, பால் விலையும் கேஸ் விலையும் ஏறிக்கிட்டே போகுது. மந்த்லி பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் போகுது. ஷேர் மார்க்கெட் மேலே போதோ இல்லையோ, அவங்க ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹை டிமாண்டு. ஸோ அதோட செக்டர் தான் குஜராத் கேஸ். இவங்க பார்த்தீங்கன்னா 690 ரூபாயில் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு, நீங்கள் 450 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3.53% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமலாகவே நல்ல ஒரு க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்குங்க. மெயினாக கேஸ் செக்டர் ஸ்டாக். ஸோ எப்போவுமே ஒரு ஹை நீட்ஃபுல் உள்ள ஒரு ஸ்டாக்கு. பிற்காலத்தில் நம்ம பயப்பட தேவையில்லை, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக புக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 30,998 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 17,706. 20 டேஸ் ஆரோஜில் பார்த்தீங்கன்னா 9,53,947. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிள்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக பிடபிள்யூ பார்த்தீங்கன்னா 0.79. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நிஃப்டியை தள்ளிவிட்டாமல் ஓன் பக்கத்து வச்சு ட்ரேட் இருக்காங்க. ஃபேஸ் வெளியே 2 ரூபாய் இருக்காங்க. புக் வழி பார்த்தீங்கன்னா 81 ரூபாய் 72 பைசா. ஸோ ஒரு டீசெண்டான புக் வழி வச்சிருக்காங்க. டிவிடன் கொடுக்குறாங்க, 0.44% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் 19.66, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த இயர் ஆனியர் பார்த்தீங்கன்னா 12.82%, நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 22.90, செக்டார் பி 179.59 இருக்காங்க, பிபி 5.51ங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக குஜராத் கேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பயிங் காலம் தான் இருக்காங்க. செக்டார் பி மட்டும் ஹையில் இருக்காங்க. ஸோ எகைன் நம்ம ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 548 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம், LTIMintree. LTIMintree பார்த்தீங்கன்னா 4,287 ரூபாய் 45 பைசாவில் ட்ரெட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக், எல்லாருக்குமே தெரியும். எல்என்டி இன்ஃபோட்டுக்கும் மைண்ட்ரியும் இப்போ மெர்ஜின் ஆகிட்டு இப்போ LTIMintree அப்படின்னு வந்திருக்கு. ரெண்டு ஸ்டாக்கும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாதுங்க, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்து. மைண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாயில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 3,800 ரூபாயில் நான் செல் பண்ணிட்டேன். பட் இந்த ஸ்டாக் அந்தளவுக்கு ஒரு க்ரோத் உள்ளது. எல்என்டி இன்ஃபோட்டுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. ஒரு ரெண்டு பேரும் எல்ஜின் ஆகிருக்காங்க. உங்களோட ஹை பார்த்தீங்கன்னா 50 ஹை பார்த்தீங்கன்னா 7,680 ரூபாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4,287 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் கடைக்கிறது மேலே போனாலும் இவனும் அப்படியே மேலே போயிட்டே இருப்பான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0.26% லைட்டாக ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 1,28,822 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 18,750. 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 374,385. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிள்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வெளி 1 ரூபாய், பிடபிள்யூ 1.27. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் புக் வழி பார்த்தீங்கன்னா 298 ரூபாய் 59 பைசா, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக் வழி வச்சிருக்காங்க. டிவிடன் 1.28% டிவிடன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏனிங் பர்சன்ட் 86.61, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த இயர் ஆன் மட்டும் பார்த்தீங்கன்னா 31.26% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 49.50, செக்டார் பி பார்த்தீங்கன்னா 29.33 இருக்காங்க, பிபி 14.36. ஸோ எகே நம்ம மைண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 5,650 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம்னா விப்ரோ. விப்ரோ பார்த்தீங்கன்னா 393 ரூபாய் 50 பைசாவில் ட்ரெட் ஆகிட்டுருக்காங்க. 0.15% ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க. விப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங். விப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக், இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா டாப் 3 ஸ்டாக் அப்படின்னா விப்ரோ கண்டிப்பாக டாப் 3 வருவாங்க. இந்த ஸ்டாக் என்னென்னு தெரியலங்க, ஒரு பெரிய வெல் டவுன். அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணுறாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு போயிட்டுருக்காங்க. கோட்டான் போட்டு ரிசல்ட் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் போகிறாங்க. மார்க்கெட் கேபிளைஸ் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலிஸ் நம்ம நிறையா அனலைஸ் பண்ணி பார்த்துரும். நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்கு. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு 3 மந்த் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 478 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் மேலே போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்யூஸாக மேலே போயிட்டு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் நமக்கு புக் பண்ணி கொடுப்பாங்க.